ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நேற்று அவர் உஸ்பெகிஸ்தான் சென்றடைந்தார். அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 3 நாள் பயணமாக சென்றுள்ள அவர் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். தாஷ்கண்டில் நடைபெறும் இந்த மாநாட்டில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். பிற நாட்டு பாதுகாப்பு அமைச்சர்களுடனும் ஆலோசனை நடத்தும் அமைச்சர் அந்நாடுகளுடனான இந்திய உறவை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்க உள்ளார். இந்த மாநாட்டிற்கிடையே உஸ்பெகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் பகோதிர் குர்பானோ, கசகஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ரஸ்லான் ஜாக்சிலிகோ, பெலாரஸின் பாதுகாப்பு அமைச்சர் விக்டர் கிரேனின் ஆகியோரை ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக அவர் தமது ட்விட்டரில் உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், பெலாரஸ் ஆகிய நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களுடன் இருதரப்பு பாதுகாப்பு உறவு குறித்து உரையாடியது மேலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த பயணத்தின் போது தாஷ்கண்டில் உள்ள முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் நினைவிடத்தில் அமைச்சர் மரியாதை செலுத்த உள்ளார். உஸ்பெகிஸ்தானில் உள்ள இந்திய வம்சாவளியினருடனும் ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளார்.